நேர்களுக்கு வணக்கம் மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் பொதிகையுடன் இணைந்திருங்கள் பொழுதெல்லாம் மகிழ்ந்திருங்கள் உலகில் தமிழ் பேசும் சாதனை பெண்களின் தங்க திறவுகோல் தான் மங்கையர் சோலை இன்றைய மங்கையர் சோலையில் சாதனையாளர்கள் யார் உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி அதற்கான விடை ஆறு திருநங்கையர்கள் அறுவரும் தமிழகத்தின் பல இடங்களிலிருந்து வந்துள்ளவர்கள் தனது வாழ்க்கையின் வெற்றி பயணத்தில் அவர்கள் உலா வருகின்றார்கள் அவர்கள் அனைவரையும் நாம் வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு விருந்தினர் அவரை பற்றியும் உங்களுக்கு நான் சொல்லவிருக்கின்றேன் முன்னதாக திருநங்கையர் என்றவுடன் நமக்கு என்ன நினைவரும் வாழ்க்கையிலே போராட்டம் இருக்கும் ஆனால் வாழ்க்கையே போராட்டமாக இருந்தால் ரணங்களை மீறி தன்னுடைய வெற்றிகளின் மூலமாக உதாரணங்களாக திகழ்பவர்கள் இந்த திருநங்கையர் அருவரும் இவரை நாம் பாராட்டுகின்றோம் குறிப்பாக இந்த இடத்துல நாம் ஒன்று சொல்லணும் என்னென்னா அதாவது அந்த காலத்தினுடைய பல நிறைகளை தொடர்ந்து பார்க்கின்ற போது தமிழுடைய இலக்கியங்கள் அந்த இலக்கியங்களில் குறிப்பிட்ட அத்தனையும் நம்ம என்ன பார்க்குறோன்னா நாயகி நாயகன் பாபம் அப்பருடைய இலக்கியத்திலே சொன்ன பல செய்திகளை பார்க்கின்ற போது அப்பர் மகிழ்ந்து சொல்வார் உலகத்தில் கடவுள் என்பவன் ஆண்பகன் உயிர்கள் அனைத்தும் பெண்கள்தான் இந்த உயிர்கள் அனைத்தும் பெண்கள் அந்த இறைவனை கணவன் என்று பாவித்து ரொம்ப அழகாக அந்த இடத்துல சொல்வாங்கள் அதாவது முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் குறிப்பாக பேர்த்தும் அவனுக்கே வெற்றி ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் எப்படி அந்த நாயகி பாவத்தில் அந்த நாயகி பாவம் என்றபோது நமக்கெல்லாம் திருநங்கையருடைய நினைவுதான் வருகின்றது வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று தலைமுறைகள் பாராட்டுகின்ற திருநங்கையர் அறுவரை நாம் அறிமுகம் செய்கின்றோம் தன்னுடைய வெற்றி பயணத்தின் மூலம் உலகின் ஐநா சபையில் சென்று அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது அழகான ஒரு தூரிகை கலைஞர் ஓவியர் அது மட்டுமா பல நாடுகளில் இவருடைய வீச்சு குறிப்பாக ஆங்கில வீச்சு வெற்றி பெற்றிருக்கிறது அவர் திருநங்கையரில் முதல் கதாநாயகி நர்த்தகி என்ற திரைப்படத்தில் த லோன்லி உல்ஃப் என்கின்ற ஒரு அருமையான ஹிந்தி படத்திலும் அவர் தோன்றியிருக்கிறார் யார் அவர் அவர்தான் கல்கி சுப்பிரமணியம் அவரை வரவேற்றினார்கள் அடுத்து யார் நம்முடைய கேள்வி பல இடங்களிலே திறன் பயிற்சிகள் வலித்து வருகிறார் மருத்துவத்துறையாகட்டும் அல்லது சத்துணவு துறையாகட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் தன்னுடைய திறமையின் மூலம் குறிப்பாக மருத்துவத்துறையிலே ஹெச்ஐவி எய்ட்ஸ் என்றால் என்ன டிரான்ஸ்ஜெண்டர் என்றால் என்ற இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிற புதியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக காவல்துறையினருக்கு வகுப்பெடுக்கின்ற அன்புக்குரிய சக்தி தேவி அவர்களை நாம் வருக வருக என்று வரவேற்கின்றோம் கலைமாமணி சுதா கலைமாமணி சுதா என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது கங்கா நாயக் என்ன ஒரு அருமையான ஆவணப்படம் ஆவணப்படத்தினுடைய ஒரு துணை இயக்குனர் தான் சுதா அது மட்டுமல்ல இன்று பெரிதும் உலகமே பாராட்டும் ஸ்வச் பாரத் அதை முன்னிறுத்தி தன்னுடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த தூய்மையை உருவாக்கி வருகின்றவர் கலைமாமணி சுதா அவரை நாம் வருக வருக என்று வரவேற்கின்றோம் இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழக அரசனுடைய மிகச்சிறந்த திருநங்கையர் விருதை பெற்றிருக்கவர் யார் கிரேஸ் பானு கிரேஸ் பானு தூத்துக்குடி புதூர் பாண்டிபுரம் அவருடைய சொந்த ஊர் அவர் ரொம்ப ஒரு அருமையான ஒரு பால் பண்ணை அந்த பால் பண்ணையை துவக்கி பல முப்பதுக்கும் மேற்பட்ட திருநங்கையர் என்று வெற்றி பயணத்திலே கொடி கட்டி பறக்கிறார்கள் அது மட்டும்தான் இன்னும் அவரை பற்றி நிறைய பேச போகிறோம் ஒரு சட்ட வல்லுநர் சட்ட நுணுக்கங்கள் தெரிந்தவர் இவரை யாரும் சட்டம் செய்யாமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த துடிப்பான கிரேஸ் பானு அவரை நாம் வருக வருக என்று வரவேற்கின்றோம் நான் வந்து தேர்தலில் தோத்து போலாம் ஆனால் என்னுடைய நம்பிக்கையில் நான் என்னுக்குமே தோத்ததில்லைங்க சொல்வது யாரு ராதா தென்சென்னை லோக்சபா அதாவது மக்களவை தேர்தலிலே நின்ற முதல் திருநங்கை வேட்பாளர் அது மட்டுமல்ல மயிலாப்பூர் சட்டமன்ற தேர்தலில் நின்றவர் தேர்தலை பற்றி கவலை இல்லைங்க இவளை பற்றி எழுதினாங்க ஷி லாஸ் த எலெக்ஷன் பட் நாட் த ஹோப் என்று ஒரு அருமையான சாதனையாளர் சமூக சேவகர் சமூக செயற்பாட்டாளர் ராதா அவர்களை வரவேற்கின்றோம் முதல் கவுன்சிலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கவுன்சிலர் யார் அவர் வந்து பாளையம் சீனிவாசம் பாடியும் கருப்பும் பட்டி என்று நினைக்கின்றேன் என்னுடைய நினைவு வழக்கு அந்த இடத்திலேருந்து வந்திருக்காங்க திருச்செங்கோடுனுடைய ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஒன்றிய குழுவிலே உறுப்பினராக மாவட்ட வளர்ச்சி குழுவிலே இருக்கிறார் மேலும் அவருடைய சாதனைகளை நாம் பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம் ரியா அவரை நாம் வருக வருக என்று வரவேற்கின்றோம் ரியா அவர்களும் ராதா அவர்களும் தமிழக திருநங்கை நல வாரியத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் செய்த சாதனைகளை பற்றித்தான் மங்கையர் சோலையை நாம் பேசவிருக்கின்றோம் சரி இந்த நிகழ்ச்சிக்கு யாரு சிறப்பு விருந்தினர் அவரோடு நாம் பார்க்கின்றோம் மறை பிறந்து தன் உரை மார்க்கத்தின் மூலம் தமிழ் மார்க்கத்திலே இந்த தரை மார்க்கத்தில் மட்டுமல்லாமல் வான் மார்க்கத்திலும் பல நாடுகளுக்கு சென்று வெற்றி கொடி நாட்டி வரும் மிகச்சிறந்த தமிழ் இலக்கிய பேச்சாளர் பர்வீன் சுல்தானா டாக்டர் பர்வீன் சுல்தானா சொல்லரசி சுவையரசி நற்றமிழ் நாயகி நற்றமிழ் பேரொளி தமிழ் புயல் சுடர் தமிழ் மாமணி எத்தனை பட்டங்கள் இன்னும் நான் பல பட்டங்களை நான் இன்னும் சொல்லவில்லை நேரம் கருதி அத்தனை பட்டங்கள் அது மட்டும் அல்லாமல் ஐடியாலஜிஸ்ட் என்று பலராலும் பாராட்டப்படுகின்ற என்று இளைஞர்களிடையே நம்பிக்கை நாற்றுகளை விதைத்து அவர்கள் வளர்வதற்காக வழி செய்கின்ற டாக்டர் பர்வீன் சுல்தானா அவர்களை நாம் வருக வருக என்று வரவேற்கின்றோம் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள சொல்லலாம் ஆறு பேரும் திருநங்கையர் இவங்க என்ன சாதனை பண்ணியிருக்காங்க இந்த கேள்வி தொடர்ந்து நம்மகிட்ட இருக்கு இல்லையா அப்படி சொல்லும்போது நம் முதல்ல கல்கி சுப்பிரமணியம் அவற்ற தான் நம்ம பேசுகிறோம் மிகச்சிறந்த ஓவியர் கல்கி ஒரு அருமையான பெயர் கல்கி என்றவுடன் சரித்திர புதினங்கள் நம் கண்முன்னே ஓடுகின்றது அல்லவா திருநங்கை சாதனையாளர் என்ற முறையில் போனப்போ உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அமெரிக்க அரசு என்னை இந்த மாதிரியான ஒரு மனித செயல்பாடுகள் அதாவது மனித உரிமை அதாவது திருநங்கையர் எல்ஜிபிடி கம்யூனிட்டியினுடைய உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு சமூக போராளியாக என்னை வரவழைத்து நியூயார்க் அப்புறம் வாஷிங்டன் சால் சிட்டி போன்ற நகரங்களுக்கெல்லாம் என்னை அழைத்து நிறைய அமைப்புகள் மனித அமைப்பு மனித உரிமை அமைப்புகளோடு நான் பேசினேன் அங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைத்தது அதுக்கு முத்தாய்ப்பாக வந்து ஐநா சபை யுஎன் நியூயார்க்கில் உள்ள யூஎன்க்கு வந்து என்னை வரவழைச்சு அங்கே வந்து என்னை எனக்கு ஒரு ஒரு சான்றிதழ் எல்லாம் கொடுத்து என்னை மிகப்பெரிய அளவில் அங்கீகரித்தார்கள் இது வந்து ஒரு தமிழ் திருநங்கையான எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு நினைக்கல கடுமையாக இந்த எங்கள் சமூகத்திற்காக திருநங்கை சமூகத்திற்காக பல்வேறு வழிகளில் நான் கலை ரீதியாக என்னுடைய தமிழ் வாயிலாக ஆங்கிலம் அறிவும் இருக்குது அந்த ஆங்கிலம் வாயிலாக எனக்கு டெக்னாலஜினால் ரொம்ப பிடிக்கும் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது மூலமாக எங்கள் திருநங்கை சமூகத்தினுடைய கதைகளை எல்லாம் நான் பொதுவெளி சமூகத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஸோ இத்தனை விஷயங்களுக்காகவும் எனக்கு அங்கே ஏதோ ஒரு நாட்டில் ஒரு நகரத்தில் அவ்வளோ பெரிய ஐநா சபை கட்டிடத்தில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது எனக்கு கிடைச்ச அங்கீகாரத்தை விட என்னுடைய தமிழ்நாட்டுக்கும் ஒரு தமிழ் பெண்ணாக தமிழ் திருநங்கையாக எனக்கு கிடைத்த அங்கீகாரமாக தான் நான் மகிழ்ந்தேன் சிறப்பு விருந்தினர்கள் உலகின் பல நாடுகளுக்கு குறிப்பாக அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா அதாவது நான் வந்து ஒரு பூகோள வரைபடத்தை ஒப்பிக்கிறனு நீங்கள் நினைக்கலாம் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா ஜப்பான் மத்திய கிழக்கு நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா அதை சொல்லிட்டே போகலாம் அளவுக்கு அவர்கள் வந்து பல நாடுகளில் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டவர்கள் அவங்க பார்த்த பல நாடுகள் என்னோன்ன ஏதோ மின்னுகிற நாடுகள் அப்படின்னு சொல்ல முடியாது பல நாடுகளில் ஏழைகள் கண்ணீர் வடிக்க அவருடைய கவிதை வரிகளை கேட்ட நினைவுகளும் இருக்கும் உங்களுடைய கவிதை கேட்டபின் அவருக்கு என்ன தோன்றியது என்று அறிவதற்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஐஎம் வெரி மச் ஈகர் என்ன பர்வீன் மேடம் கல்கி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து கொஞ்சம் அசைக்கிற பேர் அது வந்து அந்த அந்த அடையாளத்துக்குள்ள இல்லை தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளுகின்ற அந்த கல்கி அருமை யாருமே நீ என்னை செதுக்க வேண்டாம் நான் யார் என்று எனக்கு தெரியும் என் பிசிறுகளை நானே அகற்றி கொள்வேன் அப்படின்னு நிமிர்ந்து நின்ற கல்கி இன்றைக்கி வந்து பல மேடைகளை பல பெருமிதமான சான்றோர்களுடன் பகிர்ந்து கொண்ட அனுபவம் எனக்கு இருந்தாலும் இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேசி நான் வெளிப்படுகின்ற இந்த வாய்ப்பு என்னுடைய வாழ்க்கையில் மிக மிக மரியாதைக்குரிய ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பேர்ச்சிலி அப்படியே சொல்லிகிட்டே போனீங்க எனக்கு எப்பொழுதும் யாரை மிகவும் நான் விரும்புவேன் என்றால் மாப்போசி அவர்கள் காந்தியடிகளுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள் அப்பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொல்லி அந்த கடிதத்தில் எழுதுகிறார் மகாத்மா காந்தி அவர்களே தீண்டாமையை பற்றி நாங்கள் போய் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற பொழுது நான் அங்கே ஒரு சிக்கலை பார்த்தேன் என்ன சிக்கல் என்றால் தீண்டாமையை விட கொடுமையான ஒரு சிக்கலை நான் பார்த்தேன் என்று மாப்போசி எழுதுகிறார் அது என்ன சிக்கல் என்று நான் வாசித்த பொழுது தீண்டாமையை விட கொடுமையானது ஆமாம் சாமி நான் தீண்டத்தகாதவன்தான் என்று ஒருவன் சொல்வது என்று எழுதியிருந்தார் வேட்பாளர் என்ற உடனே அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது என்னவென்றால் இவனுக்கு போட போகிறோம் அப்படின்னு காரணம் என்னன்னா நமக்கு ஒரு அதாவது வாக்கு உரிமை இல்லையா அந்த உரிமையை நினைவுபடுத்துகின்ற ஒரு அருமையான வார்த்தை தான் வேட்பாளர் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு கேள்வி கேட்குறாங்க எங்க நீங்கள் எலெக்ஷன் நிற்கிறீங்களா ஏன் நான் நிற்கக்கூடாதா முதல் பதிலே இதான் நான் நிற்கக்கூடாதா அதை விட இன்னொரு சிரிப்பு என்னன்னா அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் அப்போ தான் அவங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு வெளியில் வராங்க இவங்க உள்ளே போகிறாங்க இவங்களை பார்த்த உடனே ராதா இவங்கள பார்த்த உடனே என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க நான் ஜெயிக்கணும் அப்படின்றாங்க உடனே இவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும் என்னுடைய ஆசைகள் உங்களுக்கு கொண்டுன்னு சொன்ன உடனே அவங்க போயிட்டாங்க யார் அந்த வேட்பாளர் அவங்க தான் வெற்றி பெற்றாங்க அது பின்னால் கதை ஆனால் இவங்ககிட்ட இவங்க உதவியாளர் கேட்குறாங்க என்னம்மா நீங்கள் வேட்பு மனு தாக்கல் பண்ண வந்திருக்கீங்க அவங்கள ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னா அதுதான் மனசு அதுதான் மனசு மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்று பேர் நீங்கள் அண்ணா சொன்னார் இல்லையா அதான் மனசு நீங்கள் ஒரு மிகச்சிறந்த சமூக சேவகர் என்றும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பல இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு உதவுறீங்க உங்களுடைய பதிவுகள் என்ன முதல் நான் அரசியல் நிற்கும் போதே சின்னதுலேருந்தே எனக்கு எனக்கு வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தி ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களோ ஒருத்தருக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னோ போய் உடனே போய் செய்ய வந்த எனக்கு ஒரே இஷ்டம் ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் போய் ஒரு ஒரு கை தட்டினா ஓசை வராது தனிப்பட்ட முறையில் போய் நான் செய்யணுன்னா எனக்கு இதில் அதனால் இந்த அரசியல்ன்றது ஒரு ஆதாயத்தை எடுத்தேன் ஆதார இதை எடுத்தேன் ஸோ நான் எலெக்ஷன் நிற்கும்போது மோ மோஸ்ட்லி செவன் ஹண்ட்ரட் எயிட்டி டூ பீப்புள் வந்து நாமினேட் பண்ணாங்க அதில் வந்து தேர்ட்டி டூ பீப்பிள் தான் எலெக்ட் பண்ணாங்க அந்த தேர்ட்டி டூ பீப்புளை நான் ஒருத்தி ஒரு டிரான்ஜெண்டர் மற்றவங்களாம் ஃபீமேல் மேல் தான் அப்போது நான் வந்து எலெக்ஷன் ஆஃபீஸ்கிட்ட போய் சார் நான் வந்து நாமினேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் நீங்கள் வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னார் ஒரு வார்த்தை நான் சொன்னேன் ஏன் சார் நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன்னா அப்படின்னு கேட்டால் இல்லைம்மா யூ ஆர் செலக்டட் பட் யூ வெயிட் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் ஒரு பத்து நிமிஷம் பாலு நிமிஷம் வெயிட் பண்ண அப்புறம் என்னாலே கொஞ்சம் தாங்க முடியல போய் நான் எலக்ஷன் ஆஃபீஸர் கேட்டேன் என்ன சார் அச்சுன்னு சார் கொஞ்சம் இருங்கமா கொஞ்சம் இருக்குமான்னு சொல்லிட்டு கடைசியில் யூஆர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க அவருக்கு ரொம்ப ஆச்சு நான் தேர்தலில் ஜெயிக்கிறேனோ தோக்குறனோ அதை விட அந்த களத்தில் நான் இறங்கி நான் எழுநூற்றி எண்பது பேர் ரிஜெக்ட் ஆனேன்னா முப்பத்தி ரெண்டு பேரில் செலக்ட் ஆனதுக்கு நான் ஜெயித்த மாதிரி தான் ஒரு அர்த்தம் நான் எடுத்துட்டேன் ஸோ இது மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போய் மக்களுக்கு என்ன தேவை இப்போ மயிலாப்பூர் எடுத்திங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே சவுத் சென்னையில் என்னென்ன ஏரியாவில் மக்கள் கஷ்டப்படுறாங்க என்னென்ன மாதிரி தேவைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் ஆக்சுவலாக என்னால் சுயேட்சி வேட்பாளர் நின்று செயல்பட முடியாது ஸோ யார் சிஎம் வராங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி மக்களுடைய தேவைகள் என்னன்றது நம்ம சிஎம் லெவலில் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக நாவே நான் களத்தில் இறங்கி நிறைய பேர் மக்கள்கிட்ட போய் நான் கேட்டேன் உங்களுக்கு என்ன தேவைகள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படி இப்போது நிறைய மக்கள் வந்து சொன்னாங்க இந்த சாக்கடை அடிச்சுக்குது மழை வந்தால் தண்ணி நிற்கிறது தண்ணி இல்லை நிறைய ப்ராப்ளம் இருக்குது குழாங்க சரியான குடிக்கிற தண்ணி கிடைக்கிறது இல்லைன்னு அப்போ அதை உடனே மக்கள் இது பண்ணாங்க இன்ஃபேக்ட் வந்து மயிலை கபாலீஸ்வர் கோயிலில் தான் பெரும்பாலும் வந்து ஒரே ஒரு டாய்லெட் தான் இருந்தது இப்போ அந்த ஒரு டாய்லெட் வந்து மக்கள் வந்து அது வந்து ரொம்ப பிரகஸ்பட்டான ஒரு கோவில் எல்லாருமே வரக்கூடிய கோவில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த கோவிலில் வருவாங்க அப்போ வரும்போது ஒரே ஒரு டாய்லெட் தான் இருந்தது மக்கள் வந்து ரொம்ப எண்பத்தி மூ எண்பது வயசு எண்பத்தி ரெண்டு வயசெல்லாம் அப்படியே யூரின் கால்குலே பண்ணிப்பாங்க அவங்களால் வெளியில் போக முடியாது பிகாஸ் ஒன்லி ஒன் டாய்லெட் இஸ் தேர் அப்புறம் நான் பேசின நான் சொன்ன பிறகு ஆக்சுவலி ஆஃப்டர் த எலெக்ஷன் அந்த கோவிலை சுற்றி ஒரு பத்து டாய்லெட் போட்டாங்க அருமை அருமை அதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணி கிடையாது அந்த கோவிலில் அதுக்கப்புறம் அது குடிக்கிற தண்ணியும் போட்டாங்க ஸோ இந்த மாதிரி மக்களோட தேவைகள் என்ன என்னன்றதை நான் கேட்டுக்கிட்டு ஒவ்வொன்றா நான் வந்து இந்த அரசியலில் ஒவ்வொரு மீடியாலும் வரும்போது இதெல்லாம் சொல்லும்போது அப்போது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நடந்தது அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை வருச்சு குறிப்பாக இப்போது உங்களுடைய களப்பணி என்ன ஏன்னால் நீங்கள் ஒரு தேர்தல் அல்லது மக்களுடைய கோரிக்கைகள் அதை நிறைவேற்றணும் அப்படின்னு தவிர நீங்கள் ஒரு திருநங்கையர் நல்ல வாரியத்தில் இப்போ உறுப்பினராக இருக்கீங்க இல்லையா உங்களுடைய என்ன பணி சேரும் அதாவது திருநங்கை நல வாரியத்தில் வந்து நிறைய திருநங்கைகள் வேலை வாய்ப்புகள் ஃபஸ்ட்டு ரெண்டு எஜுகேஷன் அவங்களுக்கு மெயினான எஜுகேஷன் கொடுக்கணும் இப்போ ஸ்காலர்ஷிப் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ கவர்மெண்ட்டு இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து எல்லாமே எங்களுக்கு எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்காலர்ஷிப்புக்காக இதை பண்ணுறாங்க ஏன்னா படிக்காத திறனங்களுக்கு படிக்கிற திறனங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சலுகை கிடையாது ஸோ அத்தனை சலுகைகளும் இப்போ கவர்மெண்ட்லேருந்து ஸ்காலர்ஷிப் அந்த திருநங்கை தத்து எடுத்துக்க மாதிரி எடுத்து அவங்களுக்கு கல்வி தகுதி த தொகை என்னென்ன இருக்கோ அத்தனையும் அது அவங்க பே பண்ணுறாங்க ரெண்டு ட்ரான்ஜெண்டர்ஸ் கார்டு இருக்குது ரேஷன் கார்டு இப்போ எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ரேஷன் கார்டு கிடைக்கிது அப்புறம் நல் நல்ல வரைய கார்டும் கொடுக்குறாங்க ரெண்டாவது வந்து காப்பீடு திட்டம் கலைஞரோட காப்பீட்டு திட்டம் வந்து முதலமைச்சரோட காப்பீடு திட்டம் அஞ்சு லட்சம் ரூபா ஸோ திருநங்கல் வந்து சர்ஜரி பண்ணிக்கலாம் அதில் அவங்களுக்கு என்ன உடம்பு கஷ்டத்து இருக்கோ அத்தனையும் அவங்க வந்து அதை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து சலுகைகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இதை நாங்கள் வந்து தமிழ்நாடு அறவாணைகள் அசோசியேஷன் மூலமாக நான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ அது மூலிமாவும் நாங்கள் வந்து இந்த போர்டு மெம்பர்ஸாக இருக்கிறது அதன் மூலியமாகவும் திருநங்களுக்கு நாங்கள் எடுத்து போட்டுக்கோம் அது இல்லாமல் பொதுமக்களுக்கு வந்து நாங்கள் வந்து இதே மாதிரி தான் செய்கிறோம் அவங்களுக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கறது காப்பீடு திட்டம் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கேன் ப்ளஸ் நான் காலேஜ் நிறைய இந்த மயிலாப்பூர் சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி கடை பழக்கடை ஆட்டோ ஓட்டுறவங்க பிள்ளைங்களாம் நல்லா படிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இடம் கிடைக்கிறதில்ல அவங்க மூறு நிறைய மார்க் எடுத்துருந்தா கூட அவங்களுக்கு காலேஜில் சீட் கிடைக்கிறதில்ல ஏன்னா அவங்க கேட்குற சப்ஜெக்ட் கிடைக்கிறதில்ல அப்போ நான் போயிட்டு அந்த காலேஜில் ஃபைட் பண்ணி நான் தரேன் ஒரு இன்ஃபேக்ட் எத்ராஜ் காலேஜு லயலா காலேஜ் லா காலேஜ் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் சில குழந்தைங்களை நானே தத்து எடுத்து படிக்க வச்சு அருமை அருமை அதாவது உங்களுடைய ராதா அவர்கள் பேசும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ரசிகையாக மாறிக்கிட்டேன் இருக்கேன் என்னன்னா அந்த அன்பு இருக்கு இல்லையா அந்த அன்பா அவங்க வந்து வெளிப்படுறத நான் அங்கே பார்த்தேன் முக்கியமாக ராதா நம்முடைய இந்த சமூகத்தில் சமூக சேவை செய்ய வருகின்றவர்களுக்கான அடிப்படை தகுதியே மனிதர்கள் மீதும் மற்ற உயிர்களின் மீதும் காட்டுகின்ற பேரன்பு தான் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஒரு சூழல் இருக்கு அதையும் கடந்து என்னையும் கடந்து நீ நல்லா இரு என்று சொல்லக்கூடிய மனம் அவ்வளவு சீக்கிரமாக யாருக்கும் வாய்க்காது தலைவர்களுக்கு மட்டும்தான் வாய்க்கும் நீங்க வந்து உங்களை நான் மூணு விஷயத்துல நான் வந்து உங்களுடைய பேச்சை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேங்க என்னுடைய கவனத்தில் நீங்க என் மனசுல ரொம்ப ஆழமாக பதிஞ்ச இடம் வந்து ரெண்டு இடத்துல நீங்க என் மனசுல பதிஞ்சிருக்கீங்க அதை நான் சொல்றேன் ஒன்று வந்து போட்டிக்கு போகிறோம் ஜெயிக்கணும் போய் வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறீங்க முதல்ல வந்து எனக்கு எங்கே உங்கள் தன்னம்பிக்கை ரொம்ப பிடிச்சிதுன்னா நான் செலக்ட் ஆயிட்டேனா உங்கள் கூட்டத்தில் நான் இருக்கேனா இவங்க சொன்னாங்கள்ல நான் யாரும் ஒரு ஒருவர் கிடையாது நான் நானும் இந்த இந்த பூமியினுடைய ஒரு ஒரு பெண் தான் நானும் இங்கே ஒரு என்னுடைய இயற்கை எனக்கு தந்த அந்த பாலியல் அடையாளத்தோடு நிற்கிறவ தான் நான் என்ன ஒதுக்குறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை ஆனால் அதிகாரத்தால் ஒதுக்கிக்கிட்டு இருக்கிறீங்க எனக்கு அது ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு அந்த ஜனநாயக நாட்டில் வந்து அந்த கூக்குரல் உங்களுடைய கூக்குரல் தான் உள்ளே நீங்கள் உட்காந்துருந்தீங்க அந்த பதினைந்து நிமிடமோ இருபது நிமிடமோ நீங்கள் காத்திருந்த அந்த மூன்று மணி நேரமோ உள்ளே வந்து ஒரு எரிமலையும் ஒரு பிரளயமும் ஒரு சுயமரியாதையோடு கூடிய ஒரு தவிப்பும் உங்ககிட்ட இருந்திருக்கும் அது கிடச்ச உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெயிச்சிங்க அங்கே நீங்களே சொன்னீங்க நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச வினாடி எது தெரியுமா நீங்க போகும்போது அவங்க ஆசிர்வாதம் பண்ண சொல்றாங்க ஆக்சுவலா இது சாதாரணமாகவே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் வெளியில் எங்கேயாவது போனால் சகுனம் பார்க்கின்ற பொழுது ஒரு திருநங்கை உங்களுடைய தலையில் வை கை வைத்து ஆசிர்வாதம் செய்துவிட்டால் நீங்கள் போற காரியம் உங்களுக்கு வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை வந்து இந்த சமூகத்திற்கு உண்டு எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அதுக்காக கூட அவர் ஜெயிச்சிருக்கலாம் தன்னுடைய பேரன்பு உங்களை செலுத்தும் நிச்சயமாக அந்த சக்தி இருக்கு இல்லையா அந்த அன்பினுடைய சக்தியால் நீங்கள் நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த அதிகாரம் உங்களை வந்து சேர வேண்டும் என்று என்னுடைய தமிழால் நான் வாழ்த்துகிறேன் அருமை அருமை மிக ஒரு சிறப்பான ஒரு முத்தாய்ப்பான வரிகளாக சொன்னாங்க அதாவது புல்லை தொட்டு பூவாக்கி வெறும் புழுதியை உழுது பொன்னாக்கி புல்லை தொட்டு பூவாக்கி வெறும் புழுதியை உழுதி உழுது பொன்னாக்கி கல்லை பிளந்து நீரெடுப்போம் வெறும் காற்றை பிழிந்து சாரெடுப்போம்னு அது யாரால் முடியும்னா இப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை உள்ளவர்களால் தான் முடியும் அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கையாளர் ராதா உங்களுடைய பணிகள் சிறக்கிறாங்க பாராட்டுகின்ற நமக்கெல்லாம் ஒரு தோன்றுவது என்னென்னா டிரான்ஸ்ஜெண்டர் யார் இவங்க நிறைய பேருக்கு குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற உயர் பணிகளில் இருக்கிறவங்களுக்கு கூட புரிவதில்லை அந்த புரிதலை உருவாக்குபவர் மருத்துவ ரீதியாக குறிப்பாக இந்த எயிட்ஸ் நோயாளிகள் எச்ஐவி உள்ளவங்க இவங்க கிட்டே வந்து அவங்க அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அவங்கள கிட்ட போய் அவங்க சொல்லணும் என்ன அவங்களுக்கு கோச் பண்ணணும் டீச் பண்ணணும் அவங்களுக்காக ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து தன்னுடைய வாழ்க்கையை இத்தகைய பயிற்சிகளுக்காக அர்ப்பணித்துள்ளவர் தான் சக்தி தேவி சக்தி தேவியை பற்றி நம்ம சொன்னோம்னா ரொம்ப ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளர் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தா கூட உங்களுக்கு போராதுங்க ஏன்னா அத்தனை ஆர்வமுள்ள துடிப்புள்ள உழைப்பாளர் பயிற்றுனர் சக்தி தேவி உங்கள் பேர்லேயே இருக்கிற ஒரு சக்தி கிப்பா அந்த சக்தி கொடு சக்தி கொடுன்னுவாங்க ஆனால் சக்தியை நான் பிறருக்கு கொடுப்பேன் சக்தி கொடு சக்தி கொடுன்னு தேவியை கேட்பாங்க ஆனால் சக்தியை நான் பிறகு பிறருக்கு கொடுப்பேன்ற ஒரு சக்தி தேவி உங்களுடைய பதிவுகளை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் உங்களுடைய சாதனை புத்தகங்களை சற்றையை புரட்டுங்கள் அந்த பக்கங்களை நாங்கள் அனைவரும் படிக்கின்றோம் என்னுடைய இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா சமூகத்தில் எந்தெந்த இடங்களில் வந்து திருநங்கைகளை பற்றின அறிதல் இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல வந்து புரிதலை உண்டாக்கணும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம் அவ்வகையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கல்லூரிகளில் அதே மாதிரி போலீஸார் மத்தியில் ஏன்னா போலீஸாருக்கும் எங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது ஏன்னா எங்களுடைய பிரதான தொழில்னு சொன்னாங்க இல்லையா ராதா மேடம் சொன்ன மாதிரி பாலியல் தொழில் மற்றும் பிச்சை எடுத்தல் ரெண்டுமே சட்டத்துக்கு எதிரான தொழில் தான் சொல்லுவாங்க அந்த தொழிலில் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுறது யாருன்னா நம்ம மக்கள் தான் அவர்களுடைய புரிதல் சில நேரங்களில் இல்லாத நேரத்தில் நிறைய விதமான விஷயங்கள்ல அவர்கள் ஆளாக்கப்படுவாங்க தண்டனைக்கு ஆளாக்கப்படுவாங்க அந்த மாதிரி அவர்களை வந்து நடந்து கொள்ளும் பொழுது அவர்களிடம் நடந்து கொள்ளும் விதங்கள்ல வந்து சில கடினம் ஏற்பட்டு அதனால் பல மான இழப்புகள் உயிரிழப்புகள்லாம் நடந் இருந்தது அதனால் தமிழக அரசின் கிட்ட போய் நாங்கள் போய் இதை பற்றி முறையிட்டோம் அப்போ நாங்கள் அது முறையிடும்பொழுது அப்போ தமிழக அரசு என்ன செஞ்சாங்க அப்படின்னா அப்போ நாங்கள்லாம் என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அப்போது நீங்கள்லாம் ஒரு பப்ளிக் ஹியரிங் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அந்த பப்ளிக் ஹியரிங் வந்து என்ன நடந்தது அப்படின்னா பெரிய பெரிய மேஜிஸ்ட்ரேட்டு பெரிய பெரிய சமூக செயற்பாட்டாளர்கள் அவர்கள் மத்தியில் ரெண்டாயிரத்தி ஏழில் தொடங்கி ரெண்டாயிரத்தி எட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்போது த தமிழக அரசு வந்து தற்போதைய ஆளக்கூடிய இந்த அரசு தான் அப்போது அந்த அரசின் மூலியமாக தமிழக திருநங்கைகள் நலவாரியம்ன்றதை ஆரம்பிச்சாங்க அந்த நலவாரியம் ஆரம்பித்த பிறகு பல்வேறு விதமான செயல்பாடுகள் சமூகத்தில் இடம்பெற்றது அதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த புரிதலை உண்டாக்கணும் அப்படின்றதுல அப்போ அந்த புரிதலை உண்டாக்கணும் அப்போ யார் யார் எந்தெந்த கட்டத்தில் போய் புரிதல் உண்டாக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ஃபஸ்ட்டு போலீஸார் மத்தியில் அப்போ போலீஸார் மத்தியில் மற்றம் அந்த புரிதல் உண்டாக்குனா பத்துமா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை எந்த ஏஜில் இருந்து நாங்கள்லாம் வந்து அந்த திருநங்கைகள்னு உணர்றதை கல்கி சுப்பிரமணியம் சொல்லியிருப்பாங்க அந்த சிறு வயதுலேருந்து அந்த பதிமூணு வயது இருந்து அதை ஆங்கிலத்தில் அடலசன்ட் ஏஜ்னு சொல்லுவாங்க அந்த பதிமூன்று வயதுலேருந்து அந்த புரிதல் வந்து பிறருக்கு ஏற்படணும் அந்த புரிதல் எப்படி ஏற்படுத்தணும் அப்போ ஸ்கூல்ஸு அண்டு காலேஜஸ் அந்த இடத்துலலாம் போய் திருநங்கைகளை பற்றினா ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்ற விதத்தில் நாங்கள் போய் அதை ஏற்படுத்த ஆரம்பித்தோம் அதில் முதல்ல என்னோடய சொல் என்னவாக இருக்கும்னா மோ மோஸ்ட்லி நாங்கள் போகிறது வந்து ஸ்டேட் லெவல் ட்ரெயினர் நாங்கள் அப்போது தமிழக அரசுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காலேஜஸ் ஸ்கூல்ஸு அதெல்லாம் போவோம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்போ தமிழ்மொழி தமிழ் மொழி தமிழ் என்கின்ற சொல் நமக்கு எல்லாத்துக்கும் முன்னோடியாக இந்த சமூகத்திற்கு முன்னோடியாக இருக்கக்கூடியது த தமிழினம் அந்த தமிழினத்திற்கான தமிழ் சொல் எப்படி வந்தது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் தா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து வலினத்திரிய சொல் கசட தபர அப்படின்னு வரும் அடுத்து மீ என்கின்ற வார்த்தை அதில் வந்து மெல்லினம் என்னங்க மன்ன அதில் மா அதில் இழ் என்ற சொல் வந்து இடையினத்தோட சொல் அந்த சொல் வந்து ஏறலை வழலை அப்படின்னு வந்து அந்த ராவுடைய மறு மறுதான் ஈழ் ஆக இந்த மூன்றும் சேர்ந்து தான் தமிழ் என்ற வார்த்தை வந்தது ஆக அந்த ஈழ் என்ற வார்த்தை வந்து இடை இனத்தோடய சொல் அது மிகவும் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க அவ்வகையில் அந்த தமிழ்ன்ற அந்த ஈழ் வார்த்தை திருநங்கைகளுக்கே உரியுதுன்றதில் எங்களுக்கு ஒரு பெருமை ஆக இவ்வாறாக அந்த புரிதலை ஏற்படுத்தி அதே போல் அறிவியல் ரீதியாக பார்ப்போம் ஒரு கரு உண்டாகும் பொழுது அது என்னவாக உருவாகுது அந்த கரு உண்டாகும் பொழுது அது என்னவாக இருக்கிறது முதல்ல ஒரு பெண்ணுடைய வயிற்றில் முதல்ல உருவாகும் பொழுது ஒரு ஆறு வாரத்திற்கு அது எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணிய கருவாக உண்டாகி அதன் பிறகு ஆணினிடமிருந்து பெறப்பட்ட குரோமோசோம்ஸில் இருந்து ஒய் குரோமோசோம்ஸின்னு கூடிய ஆண் குரோமோசோம்ஸ் திறந்து அதுக்கப்புறம் அது ஆண் கருவாக மாறுது அந்த குரோமோசோம்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவர்கிட்ட இருந்து எக்ஸ் வந்ததுன்னா அது பெண் வளரும் தன்னுடைய வளர்ச்சியை தொடங்கும் அதில் அந்த எக்ஸும் வையும் அது செயல்படும் பொழுது அதில் சில மாற்றங்கள் நிகழும் பொழுது தான் எங்களுடைய இந்த பிறப்பு நிகழ சொல்லுவாங்க அதாவது எங்களுடைய மூளை செயல்பாடுகளில் வந்து பெண்ணியமான செயல்பாடுகள் நடக்கணும் அப்படின்ற மாதிரியான இயற்கையின் உத்தரவின்படி நாங்கள் எங்களுக்கான விஷயங்களை வந்து பெண்ணியமாகவே அந்த சிறு வயதிலிருந்தே எங்களுடைய மனோபாவத்தில் அது தோன்ற ஆரம்பிச்சிடும் ஐந்து வயதுலேருந்தே அந்த ஒரு மாற்றங்கள் வந்து மெல்ல மெல்லமாக நாங்கள் அதை வெளிக்காமிக்கும் பொழுது பெற்றோர்களால் கவனிக்கப்பட்டு ஏன் இந்த குழந்தை இப்படியாக மாறுதலான விஷயங்களை செய்து அப்படின்னு சொல்லி அப்போதிலிருந்து கண்டிக்கப்பட்டு அதை வந்து மாற்ற மு எத்தனித்து அது முடியாத பட்சத்தில் அது எங்களை நாங்களே வந்து என்ன சொல்ல மற்றவர்களுடைய வற்புறுத்தல்னாலும் மற்றவர்களுடைய ஒதுக்குதல்னாலும் எங்களை எங் நாங்களே வெளிக்காமிச்சிக்க ஆரம்பிப்போம் அதே போன்று ந நிறைய விஷயங்களில் நாங்கள் வந்து வாழணும் ஏன்னா எல்லா உயிர்களும் உலகத்தில் பிறந்த அனைத்து உயிர்களும் வாழறதுக்கு தகுதி இருக்கும் இந்த பட்சத்தில் நாங்களும் எங்களுடைய உணர்வு ரீதியாக நாங்கள் வாழணும் அப்படின்ற ஒரு ஊந்துதலில் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வரோம் பெற்றோர்கள் வந்து வாங்க பாங்க போங்க போய் ஜாலியாக போய் இருந்துட்டு வாங்கன்னு யாரையும் சொல்கிறது இல்லை எங்களை வந்து புஷ் பண்ணி வெளியில் தள்ளுறாங்க நீ இருக்கிறதோட எங்கள் மானத்தெல்லாம் வாங்குறதோட வெளியில் போ அப்படின்னு தள்ளி விட்டுறாங்க அந்த நாங்கள் ஒரு எத்தனை பிள்ளை நாங்கள் வெளியில் வரோம் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது நம்மளால் அவர்களுக்கும் அவர்களால் நமக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதில் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வரோம் வீட்டு விட்டு வெளியில் வந்து எத்தனை விதமான சோதனைகளை சந்தித்து பிறகு எங்களுடைய இலக்கான அந்த அறுவை சிகிச்சையை செய்து நாங்கள் வந்து பெண்ணியமாக மாறுகிறோம் அதை பற்றி கல்கி சுப்பிரமணியம் அவர்கள் அழகாக சொல்லியிருந்தாங்க அவர்களுடைய கவிதையில் அவ்வாறாக எங்களுடைய அந்த வாழ்க்கை சூழ்நிலைகள் வாருது ஆக இந்த மாதிரியான புரிதல்களை ஏற்படுத்துகிறோம் அது மாத்திரமல்ல சில நேரங்களில் வந்து எங்கள் திருநங்கைகள் வந்து இதற்கு முன்னாடி அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து பண்ணிக்கிட்டது யார்கிட்ட சர்ஜரி போய் பண்ணிக்கிறது யார்கிட்டன்னா தகுதி இல்லாத டாக்டர்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது குவா குவாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த தகுதி இல்லாத டாக்டர்கள் கிட்ட போய் பண்ணிக்கும் பொழுது அவர்கள் வந்து செய்யும் பொழுது ஏதோ ஒன்று அவங்க வந்து ஒரு டாக்டர் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டே இருந்து கற்றுட்டு வந்திருப்பாங்க இல்லீகலாக அங்கே நடக்கிற சில கிளினிக்ஸ் இருக்கும் தமிழ்நாடு விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும் அந்த மாதிரி கிளினிக்ஸில் போய் நாங்கள் பண்ணிப்போம் அப்போ பண்ணும்பொழுது முறையான ஒரு அறுவை சிகிச்சை செய்யாததுனால சில பேருக்கு வந்து பல்வேறு விதமான மெடிக்கல் பிரச்சனைகள் இருக்குது அப்போது அந்த போஸ்ட் சர்ஜரி அந்த பண்ணிட்டு வந்துட்ட பிறகு அவர்கள் ஒரு வருடத்துக்குள்ளேயே இந்த விஷயங்கள்லாம் சிலர் அனுபவிச்சிட்ட பிறகு அவர்களுக்கான சரியான மருத்துவம் எங்கேயுமே கிடைக்கல எந்த டாக்டர்ஸும் அதை எடுத்து செய்ய மாட்டாங்க இதுக்கு முன்ன ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க ஒரு பா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அப்படின் போது அந்த இடத்துலையே க்யூவில் போய் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண்கள் க்யூவில் போய் திருநங்கைகள் நிற்கிறாங்கன்னா அந்த திருநங்கைகள் நிற்கிறாங்கன்னொன்னே அந்த பெண்களெல்லாம் ஒதுங்கிடுவாங்க இல்லைன்னா ஒரு மாதிரி பார்வை பார்ப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது அப்புறம் இங்கேயே நம்ம நம்மளை வேற்று இதாக பார்க்குறாங்களே அப்போ நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டே பண்ணிக்க வேண்டாமா நம்மளே ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில் வர திருநங்கையில் எத்தனையோ பேர் இருந்தாங்க அப்போ நாங்கள் அந்த சோஷியல் சர்வீஸில் இருந்ததுனால போய் அந்த டாக்டர்களுக்கு போய் முதல்ல அந்த புரிதலை ஏற்படுத்தினோம் அந்த கிளினிக்கில் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு அந்த வார்ட்பாய் கொண்டு அந்த ஆயா முதற்கொண்டு நர்ஸு கொண்டு எல்லாருக்குமே புரிதலை ஏற்படுத்தி இவர்களுக்கு முறையான சிகிச்சை செய்யும்படியாக செய்து அதன் பிறகு டாக்டர்ஸ் அதுக்கான யூரித்ர ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க அவர்கள்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறமாக இவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் நிறையா திருநங்கைகளுக்கு அந்த சிறுநீர் கழிக்கும் பாதையை சரி செய்து அவர்களும் ஒரு மாரலான ஒரு நார்மலான ஒரு உடல் தகுதியான ஒரு லைஃப் வாழறதுக்கு வழிவகுத்தோம் இவ்வாறான சில விஷயங்களை நாங்கள் சமூக சேவையில் பண்ணுவோம் அது மாற்றமல்ல இது எப்படின்னா இது இன்னைக்கு நான் ஒரு ஒரு கடைக்கு போனேன் ஒரு பொருளை வாங்கினேன் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் தினம் நிகழக்கூடியது ஆனால் ஒரு தலைமுறைக்கே இந்த மாதிரியாக நீங்கள் வழி செய்ய வேண்டும் இப்படி நீங்கள் செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாதையை நீங்கள் மருத்துவத்துறையில் உங்களுடைய ஆய்வு மூலமாகவும் உங்களுடைய வழிகாட்டுதல் மூலமாகவும் அறிவுரை மூலமாகவும் அமைச்சு கொடுத்து உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பாராட்டுகள் நீங்கள் படிச்சிருக்கீங்க நான் வந்து டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த அதாவது திறமை எந்த துறையிலும் வளர்த்து கொள்ளலாம் என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவங்க எப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஆனால் சுகாதாரத்துறையில் இத்தனை அளவுக்கு ஒரு ஆய்வு பூர்வமாக அணைக்கிருக்கீங்க உங்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டுகள் இதில் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும் பிறருக்காக அப்படின்றது தன்னுடைய உள்ள கணக்கையே செயலாக்கம் செய்கின்றவங்க சக்தி தேவி சக்தி இப்போது இந்த ஆறு பேரில் வந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு பயணமாக எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய பயணம் வந்து முழுக்க அகவழி பயணமாக இருக்குது திருநங்கைகளினுடைய அகவாழ்க்கை கா சார்ந்து நீங்கள் வந்து ஒரு செயற்பாட்டாளராக நீங்கள் இயங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க நீங்கள் வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க அந்த சார் கூட அதை வந்து கோடிட்டு காட்டினார் நான் வந்து மொழி ஆசிரியை தமிழ் மொழி நான் படித்தது எம்ஏ கூட நான் மொழி தான் படித்தேன் இலக்கியம் படிக்கலை தமிழ் மொழி தான் படித்தேன் தமிழ் மொழியில் இருக்கிற கூடிய அந்த விஷயம் வந்து ரொம்ப நுட்பமானது உயிர் மெய் இது ரெண்டு தான் தமிழ் இப்போ உயிர் எழுத்த உச்சரிக்க முடியும் மெய் எழுத்த உச்சரிக்க முடியாது காற்று தடப்பட்டு நின்னால் அதான் மெய் இக் அப்படின்னா கூட ஈ தான் இக்குன்னு சொல்ல முடியும் அவ்வளோதான் வெளியில் வரணுனால உயிர் இருக்கணும் உயிர் இருந்தால் தான் அது வெளியிலேயே வர முடியும் அதனால் மெய் வந்து உயிர் இருந்தால் மட்டும்தான் இயங்கக்கூடிய ஒரு சொல் உயிர் தனித்தும் இயங்கும் மெய்யோடு சேர்ந்தும் இயங்கும் மெய் உயிரோடு சேர்ந்தால் மட்டுமே இயங்கும் சரியா இந்த மெய்யை எழுத்த உயிரோடு சேர்ந்தால் அது மூன்று விதமா பிரியுது எங்க ரொம்ப அழகா சொன்னீங்க அத மூன்று விதமா பிரிது ஒன்று வல்லினம் அதுவும் நீங்க சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சது எனக்கு அது சொன்னது கீழே இறங்கும்போது உங்களுக்கு கை கொடுக்கணும் வல்லினம் என்பது ஆம்பளையா பம்பளையான அப்புறம் பார்த்துக்கலாம் அது ரொம்ப பிடிச்சது அடுத்து வந்து மெல்லினம் அதற்கப்புறமா வந்து இடையினம்னு ஒன்னு இருக்கு ஆக தமிழ் மொழியே மூன்று பால் இனத்தவையும் தன்னகத்தை அடக்கி கொண்டதுதான் அது வந்து மூன்றாம் அந்த பாலினத்தை அது வந்து ஒதுக்க இல்லை அது தன்னுடைய மெய்யோடும் உயிரோடும் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறது அதுலேயும் தமிழ்ல இருக்கக்கூடிய ழா வந்து இடையினத்துல வருது அப்படின்னு சொன்னது நீங்க பேரழகு சக்தி அது ரொம்ப பிடிச்சது எனக்கு நீங்க அது சொன்னது அது மொழியில நீங்க சொல்றது உங்களுடைய வெளிப்பாடு நீங்க உங்களுடைய அட்டாயர் எல்லாம் வந்து அவ்வளோ பேரழகாக நீங்க சொன்னீங்க இதில் என்ன இன்னொரு ஒரு விஷயம் நான் உங்களை ரொம்ப கவனப்படுத்தி கொண்டேன் அப்படின்னா யாராலும் சரியாக புரிந்து கொள்ளவே முடியாத அந்த பக்கங்களினுடைய கதவுகளை போய் நீங்க தட்டுறீங்க இந்த உடல் அப்படிங்கறது எப்படிப்பட்டது ஏன் இந்த உடல் வந்து எங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கு சமூகத்தில் என்ன என்ன அவமரியாதைகள் கிடைக்குது அப்படின்னு நான் எங்க நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒதுக்கப்பட்ட ஒரு ஒரு நல்ல கல்வி அறிவு இல்லாத ஒரு எக்ஸ்போஷர் இல்லாத வாழ்க்கையினுடைய தரம் உணராத ஒரு இனம் அப்படின்னு சொல்லிட்டு புரிந்து கொண்டிருக்கின்றவர்களுடைய கன்னத்திலே கல்லெறியக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன் மண்பொழுபாக பிறந்திருந்தா மண்ணை தீங்கலாம் மனுஷனாக பிறந்து விட்டேன் என்ன செய்கிறது அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அந்த என்னால் அந்த மண்ணை தின்ன நான் அந்த மண்ணை உழுது நான் ஒரு விளைவிப்பேன் எதிர்கால பயிர் விளைவிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகத்தான் நீங்கள் சக்தி இருந்திருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி இந்த நேரத்தில் அவங்க வந்து ஒரு சட்டம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க உடனே எனக்கு கிரேஸ் மாவுதான் அந்த நேரத்தில் காரணம் சட்ட ரீதியாக அனைத்தையும் வெற்றி வரவர் இல்லையா எந்த துறையில் நான் இருந்தாலும் அதை ஒரு சட்ட நுணுக்கத்தோடு பார்ப்பேன் அப்படின்ட்டு அந்த சட்ட நுணுக்கத்தோடு தொடர்ந்து சாதனைகள் இவங்க பேரை பார்த்தாலே சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயம் வந்துரும் அப்படி தான் ரொம்ப தான் அப்படிப்பட்ட காரணம் என்னென்றால் அவங்க வந்து எல்லாருக்குமே இப்போ கிரேஸ் பான் இல்லை கிரேஸ் பான் கிரேஸ் பான் அத்தனை பேரும் அவங்களுடைய அவங்ககிட்ட ஒரு பெரிய அன்பை வச்சுருக்காங்க இன்னும் நான் சமீபத்தில் ஒரு ப படித்தேன் அதாவது தூத்துக்குடி பக்கத்தில் பெண்கள் குறிப்பாக திருவங்க திருநங்கையர் அனைவரும் இணைத்து ஒரு அருமையான ஒரு சுய தொழில் முனைவோராக அதாவது பால் பண்ணை ஒரு வெற்றி கொடி நாட்ட முடியும் என்பதற்கான பேங்க்கில் லோன் வாங்கி தான் எதுக்கு கட்டணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் அதே குறுகிய காலத்தில் பேங்க் லோனும் கட்டியாச்சு நம்முடைய அதாவது அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமும் உருவாக்கி இருக்கிறாங்க அது மட்டுமல்ல பல துறைகளில் சாதனை செய்கிற கிரேஷ்மான் உங்கள் நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்குற கேள்வி என்னென்னா முதல் பொறியாளர் நீங்கள் திருநங்கையரில் முதல் பொறியாளர் இதை நான் எல்லாத்தையும் ஒவ்வொரு நிலையிலையும் சாதிப்பேன் அப்படின்னு நீங்க தொடர்ந்து சாதனை பண்ணிட்டு வரீங்க இதுக்கான உந்துதல் எப்படி ஏற்பட்டது நான் எங்க போறேன் தெரியுமா உங்களுக்கு அந்த புதூர் பாரதிபுரத்துக்கு தான் வேற ஒண்ணு இல்லை நம்ம வரணும் இப்ப வணக்கம் ஆமாம் எனக்கு என்னோடய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் புதூர் பாண்டியாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஸோ அந்த கிராமத்தில் இருந்து வளர்ந்த ஒரு குழந்தை குறிப்பாக சாதிய ரீதியாகவும் பாலின ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் நான் ஸோ எனக்கு மிகப்பெரிய உந்துதல் அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து நான் பெருசாக நம்பினது என்னை சுற்றி இருந்த பொது சமூகம் அண்ட் குறிப்பாக பெண் சமூகம் எல்லாருமே வந்து கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கல்வியும் வேலைவாய்ப்பும் ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிறத ஆணித்தரமாக எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஸோ அதுதான் என்னுடைய சுயமரியாதையை நான் தொடர்ச்சியாக பயணிப்பதற்காக பயன்படுத்திக்கிட்ட ஒரு ஒரு ஆயுதமாக கூட நான் எடுத்துக்கிறலாம் ஸோ அந்த கல்வி உரிமையும் வேலைவாய்ப்பு உரிமையும் நாம் நம்மளோட மட்டும் நிறுத்திடாம என்னுடைய சமூக மக்களுக்கு குறிப்பாக திருநர் சமூக மக்களுக்கு அதுவும் குறிப்பாக பாலின ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு நாம் அதை எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா கல்வி அப்படிங்கிறது எல்லாருக்குமான பொதுவானது ஸோ அந்த கல்வியை பா உரிமை அது வந்து என்னோடய அடிப்படை உரிமையாக தான் நான் பார்ப்பேன் இது என்னுடைய தனி தனி மனித உரிமை ஸோ இங்கே எல்லாருமே என்னுடைய தோழிகள் சொன்ன மாதிரி இங்கே திருநர் சமூக மக்களை தெய்வங்களாகவும் ஆசிர்வதிக்கிற நபர்களாகவும் பார்க்கின்ற இந்த பொது சமூகம் எங்களை மனிதர்களாக பார்ப்பதற்கு மறுக்கிறார்கள் ஸோ மனிதர்களாக நீங்கள் பார்க்கணும் இங்கே சக மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய அந்த பார்வையை நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலையைத்தான் நான் செய்து கொண்டிருக்கேன் வெறுமனையாக பொது சமூகத்தின் மட்டும் இல்லாமல் என்னுடைய சமூக மக்களும் ஏன்னா இப்போ நாம் வந்து எஜுகேட் பண்ணுறோம் எஜுகேட் பண்ணுறோன்னு சிவில் சொசைட்டி மட்டும் நான் எஜுகேட் பண்ணுற வேலையை நான் பற்றி இல்லையா ஸோ பொது சமூகத்தையும் என்னுடைய மக்களையும் நான் எஜுகேட் பண்ணோம் ஸோ என்னுடைய மக்களை யாரெல்லாம் வந்து கல்வி உரிமையும் வேலைவாய்ப்பு உரிமையும் மறுக்கப்பட்டிருந்ததோ அவர்கள் அனைவருக்கும் அந்த உரிமையை கிடைப்பதற்காக என்னென்ன சட்ட சிக்கல்கள் இருக்கிறதோ அத்தனை சட்ட சிக்கல்களையும் உடைத்து சட்டத்தின் ரீதியாக ஏன்னா இன்றைக்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக வைத்திருப்பது பாபா சாஹிப் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் ஸோ அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கையில் நாங்கள் எடுத்து தான் அதன் மூலமாக நிறைய ஃபைட் பண்ணி இந்தியாவின் முதல் திருநங்கை சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இந்தியாவின் முதல் திருநங்கை மருத்துவக் கல்லூரி மாணவி இந்தியாவின் முதல் திருநங்கை நர்சிங் க மாணவி இந்தியாவின் முதல் திருநங்கை பள்ளி படிக்கும் திருநங்கை மாணவி அப்படின்னு சொல்லி திருநர் சமூகத்தில் எல்லாமே முதல் முதல் அப்படிங்கிறத ஒரு வாக்கு கண்டிப்பாக அதாவது ரித்திகா யாஷனி அவங்க வந்து முதல் எஸ்ஐ திருநங்கை அதே போல் தாரிகா பானு சித்த மருத்துவத்தில் அவனுக்கு ஒரு அட்மிஷன் பண்ணி கொடுத்தீங்க இருந்தாலும் நீங்க தொடர்ந்து அதாவது இதெல்லாம் நீங்க சாதனையா தொடர்ந்து முதல் 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 சொல்லிட்டு முதல் நிலை சாதனைகளை செய்ய இருந்தாலும் உங்ககிட்ட இந்த ஒரு பதிவு தொடர்ந்து என்ன தெரியுமா சமூகம் அரசியல் மக்கள் அத்தனையிலும் மாற்றங்கள் உருவாக வேண்டும் தினம் சொல்றீங்க நீங்க ஏன் மாற்றங்கள் வரலையா இல்ல கேள்வி அதான் இங்க வந்து மாற்றங்கள் சமூகம் அரசியல் மக்கள் இவங்க மூணு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புடையவர்கள் தான் ஸோ இங்கே பெரும்பாலான பொது சமூகம் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா தன்னுடைய தவறை இன்னொருத்தர் மேலே பழிப்படுறது எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மரத்தை வெட்டி மரத்து மேல போடுறது அப்படிம்பாங்க ஸோ இங்கே என்னமோ நான் வீட்டை விட்டு வெளியில இனி எங்க அம்மா துரத்திட்டாங்க என்னோட பெற்றோர்கள் துரத்திட்டாங்க துரத்திட்டாங்கன்னு தான் சொல்றாங்க துரத்திட்டாங்கன்னு பழிய என் பெற்றோர்கள் மீது போட்டுட்டு அழகாக இந்த பொது சமூகமும் என்னை சுற்றி இருக்கிற மற்ற சமூகமும் விலகிருந்தாங்க ஆனா இங்கே தவறு என்பது என் பெற்றோர்கள் மீது கிடையவே கிடையாது என் பெற்றோர்களுக்கு நான் அவமானம் என்று கற்றுக் கொடுத்தது யாரு இந்த பொது சமூகமும் இருக்கின்ற மற்ற சமூக மக்கள் தான் அப்போ என் பெற்றோர்கள் என்னை அவமானம் அப்படின்னு சொல்லி அந்த அவமானத்தை ஒரு பயமாக எடுத்துக்கிட்டு என் பிள்ள படிக்கும் வேலைக்கு போகும் என்ன என்னை வந்து நல்லா உட்கார வச்சு இப்ப நான் என்ன என் பேரண்ட்ஸே எடுத்துக்கோம்னா நான் புதிர்பாட்டை ஒரு கிராமத்துல வாழ்ந்தேன் என் பிள்ளை படிக்கும் டாக்டர் ஆகும் எப்படியாவது நம்ம பரம்பரையில் முதல் முறையாக ஒரு டாக்டரை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவோடு எல்லா சாதாரண பெற்றோர்களும் மாதிரி என் பெற்றோர்களும் ஆசைப்பட்டாங்க ஆனால் அவர்களுடைய கனவிற்கு பெரும் தடையாக இருந்தது நான் இல்லை இந்த சமூகம் தான் ஏன்னா நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் எங்கள் அம்மாவோட கனவும் கரெக்டு தான் என்னோட கனவும் கரெக்டு தான் ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த கனவை தடை செய்வதற்கான கல்வின்னு ஒன்று இருக்குது இல்லையா அணுக்க பார்வை எனக்கு வந்து கிரேஸ் கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு விஷயம் சாதாரணமாக கிரேஸ் பெண்கள்னால அது ஒரு வல்னரபிள் சொசைட்டி தான் அது ஒரு கம்யூனிட்டி தான் எந்த ஒரு பெண்ணும் வந்து பாதுகாப்பு தான் இந்த திருமணம் ஒரு ஆண் திருமதி அப்படிங்கிற பேர் மிஸ்ஸஸ் அப்படிங்கிற பேரெல்லாம் வச்சுக்கிறதுக்கு காரணமே வந்து ஒரு ஆண் கூட இல்லைன்னு சொன்னால் ஒரு பெண்ணால் தனியாக இயங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பொது புத்தி இதிலிருந்து இன்றைக்கு பெண்கள் மீண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது வேற இருந்தாலும் இன்றைக்கும் கூட பெண்ணினுடைய உடல் என்பது எப்பொழுதுமே வந்து ஒரு ஒரு குறிவைக்கப்பட்ட ஒரு டார்கெட்டட் ஒரு விஷயம்தான் பெண் உடல் அப்படின்னால அது சதை அப்படிங்கிறது வந்து டார்கெட்டடான ஒரு விஷயம் இப்போ இதிலிருந்து கிளம்பி இன்னொரு ஒரு ஒரு பால் அடையாளத்தோடு ஒரு உயிர் இயங்கும் பொழுது அது வந்து இந்த பெண்ணினுடைய அடையாளத்தை தாங்கிக்குது அப்போது அந்த ஆண் எப் ஒரு இருந்து கடந்து அது பெண்ணினுடைய அடையாளத்தை தாங்கும்போது அது இன்னும் அதிகமான தாக்குதலுக்கு உட்படுத்துகின்ற ஏனென்றால் எந்த ஒரு பெண் வந்து பெண்ணும் ஆணுமாக சேர்ந்து இந்த சமூகம் இயங்குதோ அந்த இரண்டு சமூகமே வந்து உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் இருக்கும் பொழுது ஏற்கனவே பெண்ணுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் பாலியல் ரீதியாக அவளுடைய உடலை குறிவைக்கக்கூடிய ஒரு சமூகம் எப்பவுமே வந்து திருநங்கைகளினுடைய உடலை வந்து எப்பொழுதுமே குறிவைப்பதும் அது இல்லாமல் அவர்களுக்கான வாழ்வியல் ஆதாரத்தின் மீது வந்து எப்போதுமே ஒரு ஒதுக்கீடு ஒரு ஒரு ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு அருவறுப்பான ஒரு சூழல் வந்து காலம் காலமாக இந்த சமூகத்தில் இருக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தில் கலை மாமணி விருது ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் தொகுப்பாளர் அருமையான நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அது மட்டும் அல்லாமல் திருநங்கையர் கலைக்குழுவில் மிகச்சிறந்த சாதனைகள் அதாவது இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு ஒன்று இருக்குங்க அதில் வந்து அந்த சாதனை புத்தகத்தில் தன்னை பதிய வைத்தவர் இவர் பதியன் போட்டு முளைத்த பல செடிகள் என்று பூவாக காயாக கனியாக உலகெங்கும் மனம் பரப்புகின்றன கலை சுதா பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி முதல்ல என்னோடய பேருக்கான ஒரு அர்த்தத்தை இந்த மேடையில் சொல்லணுன்னு நினைக்கிறேன் பெரிய அர்த்தம் ஒன்றும் இல்லை என்னை சிறு வயதில் என்ன என்னையாக ஏற்றுக்கிட்டு என் நன் என்னுடைய நண்பனுடைய பெயர் சுதாகர் அதில் நான் கரு எடுத்துட்டு சுதா வச்சுக்கிட்டேன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல இப்போ கூட படித்தான் இங்கே சொல்லணும்னு தோணுச்சு ஸோ அதுதான் என்னுடைய பேருடைய அர்த்தமாக நான் நினைக்கிறேன் வேறு ஒரு பேரோட பிறந்த சுதாங்கிற பேரை மனசில் தாங்கிக்கிட்டு நான் வளர ஆரம்பித்தேன் எல்லாருக்குமான பிரச்சனை தான் என்னோட குடும்பத்தில் இருந்தது அதாவது நீங்கள் பிறந்த கொஞ்ச நாள்லேயே பேர் பெற்றவர் ஆயிட்டீங்க சொல்லமா அப்படி கூட சொல்லிக்கலாம் ஸோ எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் எல்லா திருநங்கைகளுக்கும் உண்டான பிரச்சனை தான் எனக்கும் ஏற்பட்டுச்சு சிறு வயதில் நான் இருக்கிறது அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது எனக்கு அவங்களோட இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பிரச்சனையாக இருந்தது அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் தம்பிகளுக்கும் பெண்களுக்கு பிரச்சனையே இல்லை ஏன்னா அவங்களுடைய உடையை தானே நான் விரும்புகிறேன் அவங்க கொடுக்க தயாராக இருந்தாங்க ஆனால் என்னென்னா இப்போது உங்களை மாதிரி நிறைய பேர் முயற்சி எடுத்து உங்களுடைய குரல் வெளியே கேட்குது நாற்பது வருஷத்துக்கு முன்னே எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் பேசுகிற குரல் யாருக்கு கேட்கும் எங்கள் வீட்லேயே கேட்கல ஸோ அந்த வீட்டில் இருக்க முடியல வெளியில் வந்துட்டு ஆனால் நான் வெளியில் வந்துட்டு வேறு ஒரு ஸ்டேட்டுக்கோ வேறு ஒரு டிஸ்ட்ரிக்குக்கோ கூட போகக்கூடாது ஈவன் அடுத்த ஏரியாவுக்கு கூட போகக்கூடாது இந்த ஏரியாவிலே இருக்கணும் நான் எங்கே பிறந்தேன்னா அங்கேயே இருக்கணுங்கிறது ஒரு உறுதி இருந்தது ஏன்னா என்னோடய ஆள் மனசில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணுவோம் அதை இங்கேருந்து இவங்க பார்க்கணும் வெளியில் அங்கேலாம் இருந்தால் யாரோட சப்போர்ட்டு இல்லை ஏதோ ஒரு விதத்தில் தவறான தொழில் கூட பண்ணியிருக்கலாம் அதனால் ஏற்பட்ட முன்னேற்றம்னு சொல்லிவிடுவாங்களோங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு என்னோட ஏரியாவில் தான் இருந்தேன் அப்படி என்னோடய பயணம் துவங்குச்சு தொண்ணூற்றி ரெண்டில் நைன்டீன் நைன்ட்டி டூவில் தான் என்னுடைய தொண்டு நிறுவன வாழ்க்கை துவங்குச்சு நான் முதல் முதலாக சந்திச்சது டாக்டர் சுனில் மேனன்னு சொல்லிட்டு சகோதரன் ஒரு அமைப்புடைய டைரக்டர் அவர் வந்து ஓப்பன் கே பர்சன் அதனால் அதை நான் இங்கே சொல்லிக்கிறேன் அவரை பார்க்கும்போதே எனக்கு வந்து தெரிய வந்தது நம்மளை மாதிரி உணர்வு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவரோட கூட நான் வந்து அசிஸ்டன்ட் ரிசர்ச்சராக சென்னை முழுக்க இருக்கக்கூடிய திருநங்கைகள் மத்தியில் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு தேவையானவைகள் என்னென்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பில் இருந்தேன் அந்த ஆராய்ச்சியில் இருக்கும்போது நான் கொஞ்சம் ஃபெமிலியரானே சென்னையில் சென்னை திருநங்கைகளுடைய வாழ்க்கையை பற்றி புரியும் போது என்னுடைய என்னுடைய சுய இதையும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு மெதுவாக பிரபலமான அப்படி ஒரு பத்து வருஷம் அவங்களுக்கான தேவைகள் நிறைய விஷயங்கள வேலை பார்த்தோம் நிறைய இடங்களில் போய் தட்டி அரசாங்கத்தை தட்டி மீடியாவுக்குள்ளே ஒரு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி ரோட்டரி அரிமா எத்தனை அமைப்புகள் கிட்ட திருநங்கைகள்லாம் என்ன எங்களுக்கு என்ன தேவை இருக்குது முதல்ல எங்களை மனுஷனாக ஏற்றுக்கங்கிற மாதிரியான ஒரு ஆதரவு குரல்களை எதிர்பார்த்து நாங்கள் போக ஆரம்பித்தோம் அப்படி மெதுவாக ஒரு இன்னொரு அமைப்பு உலகளாவிய ஒரு அமைப்பு தமிழகம் முழுக்க வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க என்னோடய கல்வி தடைப்பட்டுச்சு ஏன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னே இப்போ இருக்கக்கூடிய திருநங்கைகளுடைய சூழ்நிலை வேறு நாற்பது வருஷத்துக்கு முன்னே ஸ்கூலில் வந்து ஓ ஒன்பதுன்னு எழுதி போட்டு அந்த ஓக்குள்ளே என் பேரை போட்டு ஒழிஞ்சிப்பாங்க பசங்க அது யார் எழுதுனான்னு கேட்டால் இருந்து பதில் வராது எங்கேருந்துமே பதில் வராது நீ நேராக நடந்தால் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க நான் எங் என்ன தவறு பண்ணேன்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரியான ஒரு காலத்தில் என்னால் படிக்க முடியல படிக்க முடியாத ஒரு சூழலில் நான் இருக்கும்போது இப்படி ஒரு பன்னாட்டு நிறுவனம் தமிழகத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் இதில் வந்து நம்மளுடைய முழு எஃபோர்ட்ஸை போடணும்னு சொல்லி தமிழகம் முழுக்க பிரயாணம் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து மாவட்டங்களில் திருநங்கைகளுக்கான பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளை துவங்கி கொடுக்க உதவியாக இருந்தேன் அருமை அருமை சுதா அவங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்லுவது எனக்கு வந்து சுதா மேடத்தோட சேர்ந்து பட்டி மண்டபங்கள் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினைச்சேன் என்னை கூட சேர்த்துங்க இந்த நேரத்தில் நானும் ஒரு கருத்து சொல்லிக்கிறேன் நான் ஒரு நாலு பட்டிமன்றம் பேசியிருக்கேன் லியோனி ஐயாவோடையும் பேசியிருக்கேன் சுகிசியம் சிவம் ஐயாவோடையும் பேசியிருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி சுதா நீங்கள் வந்து உங்கள் பேச்சு மூலமாக நான் ரெண்டு மூணு அப்சர்வேஷன் எனக்கு எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு இந்த அம்மா அப்பா முன்னால் யார் என்னை வெளியேற்றினார்களோ அந்த அம்மா அப்பா முன்னால் அந்த ஏரியாவை கூட விட்டு போகாமல் நான் வாழணும் அதற்காக அழைக்கப்பட்ட பொழுது நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அதே சுயமரியாதையோடு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த புள்ளி இருக்கு இல்லையா அது என்னுடைய மிக மிக கவனத்தையும் மிக வந்து மரியாதையையும் பெற்ற ஒரு புள்ளியா நான் சுதா அவர்களை நான் பார்க்கிறேன் அடுத்தது வந்து எல்லோரும் ஒதுக்குகின்ற ஒரு சமூகம் வந்து அந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இறங்கி எந்த புள்ளியில் அவர்கள் தவறுகிறார்களோ அந்த புள்ளியில் அவர்களை எழுப்பி நிற்க வைக்கிறேன் ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ஒரு வயதில் சிறிய ஒரு கிரேஸ் பானு போய் நின்று தமிழக அரசுத்தினுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு எங்கோ ஒரு மூலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டுகளிலேயே நீங்கள் நடத்திய மாநாடுகளும் நீங்கள் நடந்த அந்த அதாவது காலில் ரத்தம் வடிய வடிய ஒற்றை பாதை போட்டுக்கொண்டு நீங்கள் போனதனால்தான் பின்னால் இவர்கள் எல்லோரும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் காடுதோறும் வெளிச்சம் வீடுதோறும் வெளிச்சம் காரணம் என்னென்னா காடுதோறும் மரம் வளர்ப்பு மரம் வளர்ப்பு சுஜ உதவி குழுக்கள் அமைப்பு தண்ணீர் வசதி உருவாக்குதல் வேலைவாய்ப்பு வசதி உருவாக்குதல் இப்படின்னு பட்டியலிட்டு கொண்டே போகலாம் யார் ரியா ரியா ரியல் அச்சீவர் இந்த ரியல் கூட ஒரு இருக்கு ரியல் அச்சீவர் ரியா உங்கள் நீங்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த உறுப்பினர் அதாவது கவுன்சிலர் உங்களுடைய பதிவுகள் குறிப்பாக மக்கள் உங்களிடம் நிறைய எதிர்பார்க்குறாங்க இல்லையா நீங்கள் கவுன்சிலராக தேர்வு பெற்ற நாள் முதல் உங்களுடைய சாதனைகள் உங்களுடைய பயணம் தொடரலாமே முதல் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ஒரு ஆண் பெண் அரசியல் அப்பாற்பட்டு ஒரு மா மாற்று பாலினத்திலிருந்து ஒருத்தர் அரசியலுக்குள்ளே வர்றது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஸோ நிறைய இடர்பாடுகள் தாண்டி தான் நாங்கள் வெளியில் வர வேண்டிய சூழல் இருக்கிறது இதற்கு முன்பு ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பு ஒரு பிரபல நடிகை கூட சொல்லியிருக்காங்க அரசியலில் திருநங்கைகள் வந்து அருகதையற்றவர்கள் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அது ஏதோ ஒரு பக்கம் எங்கு எங்களுக்குள் எங்களுடைய சமுதாயத்துக்குள்ளே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு வழியை வந்து உ உணர்த்தியது ஸோ அதன் வெளிப்பாடு தான் நான் அரசியலுக்குள் தூண்டுதல் பட்டு நான் வெளியே வந்தேன் இப்போது நான் தேர்வு தேர்வு செஞ்சது நான் பிறந்த மண்ணில் என்னை எப்படியெல்லாம் என்னை வந்து ஒதுக்கினார்களோ அதே பகுதியில் நான் வந்து களம் கண்டு வெற்றி பெற வேண்டும் என்றுதான் என்னுடைய எண்ணமும் இருந்தது ஸோ ஒரு வாய்ப்பாகவும் எனக்கு அமைக்கப்பட்டது ஸோ நான் களத்தில் நின்று போட்டியிட்டேன் வெற்றி பெற்றேன் அதுக்கப்புறம் வந்து அந்த பகுதியில் பார்த்தோம்னா என்னுடைய கருவேப்பம்பெட்டி கிராம பஞ்சாயத்து க ஒரு திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றியம் ஒன்றிய பகுதிக்குள்ளே ஒரு யூனியன் கவுன்சிலராக நான் வந்து தேர்வு பெறுறேன் அங்கே பார்த்த மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னா அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரையா அவர்களால் வந்து அந்த திருநங்கை என்ற அந்த பெயர் மாற்றம் அதுக்கு பிறகுதான் இந்த ஒரு மிகப்பெரிய கிராமப்புறங்கள்லாம் ஒரு பே ஒரு புரட்சியே வந்து உருவாக்கப்பட்டது அவங்களுடைய பதிவுகள் ஒரு வித்தியாசமான பதிவுகளாக இருக்குது உங்களுடைய பார்வை என்ன நான் ரியா இந்த தொடங்கிறதுக்கு முன்னால் நான் விஜயகிருஷ்ணன் சார் உங்களோடையே நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா அதில் ஒரு டைலாக் வரும் பாலோடு பழமையாவும் உனக்காக வேண்டும் சரி நீ என்ன சாப்பிடுவ பாவை பார்த்து சாப்பிடுவார்த்து பாலோடு உனக்காக வேண்டும் தான் நீ சாப்பிட்டா சாப்பிட்டா நான் மாதிரி இந்த மாதிரி இருக்குல்ல இல்லை அதுதான் வந்து இவர்களுடைய குரல் சூப்பர் என்னுடைய சாப்பாடு நான் சாப்பிட்றேன் உன் சாப்பாடு நீ சாப்பிடு ஏன் சாப்பாடு வந்து நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் ஏன் சாப்பாடும் சாப்பிட்டுட்டு உனக்கான சாப்பாடும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு சூழ்நிலையில வந்து ரியா அவர்களுடைய ஒரு வெளிப்பாடு நான் என் குழந்தை பருவத்திலிருந்து மேடையில் பேசுகிறேன் பல்வேறு விதமான சான்றோர்களோடு சேர்ந்து அந்த மேடையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை வல்ல இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் எல்லா மேடைகளையும் விட மிக பெருமிதமான பெருமை கொள்ளுகின்ற மேடையாக நீங்கள் அறுவர் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த மேடையில் நான் நான் கருதுகிறேன் இதை நான் பதிவு செய்வதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பொதிகை தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் மனமார்ந்த நன்றியும் விஜயகிருஷ்ணன் சார் மிக சிறப்பாக நடத்தினீர்கள் உங்களுக்கும் பாராட்டும் என் வணக்கமும் மிக அருமை மிக அருமை காகித பூக்கள் அல்ல அவை அத்தனையும் கனல் பூக்கள் இந்த கனல் பூக்களினால் என்ன நடக்கும் நாம் சோறு சமைக்கலாம் சோறு சமைக்கலாம் அதோடு மட்டுமா இந்த வீதி சமைக்கலாம் இந்த வீதி சமைக்கலாம் அதோடு மட்டுமா இந்த நகரம் சமைக்கலாம் நகரம் மட்டுமா இந்த நாடை சமைக்கலாம் நாடு மட்டுமா இந்த உலகத்தை சமைக்கலாம் ஒரு வார்த்தை சொல்வார்கள் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று ஆறு கோடி திருநங்கைகள் இருக்கலாம் இந்த அறுவர் தான் அத்தனை பேருக்கும் ஒரு பதம் சாதிக்க முடியும் என்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இந்த அறுவர் இங்கே தங்களுடைய வாழ்க்கை பதிவுகளை சாதனைகளை வெற்றிகளை வேதனைகளையும் வெளிச்சங்களையும் பதிவு செய்தார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது நேயர்களே இந்த நிகழ்ச்சியில் நாம் கற்றுக்கொண்டது என்ன எல்லோராலும் சாதிக்க முடியும் நீ என் பிள்ளை இல்லை என்று அந்த பெற்றோர் வெளியே அனுப்பினாலும் இந்த பிள்ளையை பாசத்தோடு அந்த பெற்றோர் வந்து அணைக்க முடியும் என்பதற்கான உதாரணங்கள் தான் இந்த பிள்ளைகள் அறுவரும் நாம் மகிழ்கின்றோம் போன்ற பல கனல் பூக்கள் இந்த பூமியிலே முளைக்க முடியும் அத்தனை பூக்களும் வணக்க முடியும் மங்கையர் சோரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது அனைவருக்கும் வணக்கம் நன்றி பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ந்து இணைந்திருப்போம் இதன் அடுத்த பகுதியை நாம் அடுத்த வாரம் சந்திப்போம் கேட்போம் மகிழ்வோம் நன்றி வணக்கம்